வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பிரெட் ரோல். இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம நண்பர்களுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் சுப்பீஸ் ஒண்டர்லேண்டுக்கு தேவை. வி தேங்க் ஆல் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் தயர் என்கரேஜ்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் சப்போர்ட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி பன்னீர் பிரெட் ரோல் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். செய்ய தேவையான பொருட்கள்: 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். 6 பிரெட் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 200 கிராம் பன்னீர், 1-2 டேபிள்ஸ்பூன் கேரட் துருவுனது, தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் தேவையான அளவு கொத்தமல்லி. இப்போ பன்னீரை நம்ம துருவி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ பன்னீரை இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து ஃபஸ்ட்டு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் பெப்பர், அப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த கேரட். இப்போ நீங்கள் கேரட் பதிலாக கேப்சிகம் எல்லாம் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து கெச்சப், டொமேட்டோ கெச்சப் வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கெச்சப் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும்னு உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபைனலாக நம்ம இந்த கொத்தமல்லி கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருந்துருக்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ பிரெட் எடுத்துருக்கேன், இதில் நம்ம 4 சைட்ஸையும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பார்ட்டை வந்து பிரெட் க்ரம்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த கார்னர் கட் பண்ணி வச்சுருந்த பிரெட் ஸ்லைஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். இது நல்லா ஃப்ளாட் ஆகிற அளவுக்கு தேய்ச்சிக்குவோம். இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரை எடுத்து நடுவில் இந்த இடத்துல வச்சுக்குவோம். இப்போ இதை ரோல் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து பன்னீர் ஸ்டஃபிங் உள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரோல் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜுக்கு வந்து மைதா பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சதை அப்ளை பண்ணிக்குவோம். இது நல்லா ஒட்டுறதுக்காக மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம். இந்த கார்னரையும் நான் மைதா பேஸ்ட் வச்சா ஒட்டிக்கிறேன், பொரிக்கும்போது எதுவும் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. இந்த சைடும் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்குவோம்.
இப்போ இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணியிருக்கேன், ஆயில் விட்டுக்கலாம். ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒவ்வொன்றா எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ப்ரெட்டு, சீக்கிரமாக அடி பிடிச்சிடும், அப்படி கருகிற மாதிரி ஆயிரும். இது நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இருக்கும் குழந்தைங்களுக்கு, ஒரு ப்ரோட்டீன் ரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக செஞ்சு கொடுக்குற மாதிரியும் இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ ரொம்பவே கிறிஸ்பியான க்ரன்ச்சியான பன்னீர் ஸ்டஃப்பிங் உள்ள பன்னீர் பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.